பாம்பேல எங்கும் கிடைக்காது இங்க நியூ பாம்பேல கிரில் சிக்கன் கிடைக்குது லெமன் கிரில் சிக்கன் அதுதான் இங்க ஃபேமஸ் ரெண்டாவது வந்து மந்தி மந்தினா உங்களுக்கே தெரியும் மந்தி பிரியாணி மட்டன் மந்தி அண்ட் சிக்கன் மந்தி இதெல்லாம் இங்கே கிடைக்குது அதுதான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம் இப்போ நான் உங்களுக்கு அந்த அரேபியன் சில்லிஸை வந்து இப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டில் உள்ளே போய் அதோட டெக்கரேஷன் எப்படி இருக்குது டேபிள்ஸ்லாம் எப்படி இருக்குது ரெண்டாவது அங்கே வந்து செப்பரேட் டேபிள்ஸ் இருக்குது ஃபேமிலி ஃபேமிலிக்குன்னு தனியாக ஒரு ஹோட்டல் இருக்குது அதையும் நான் காமிக்க போகிறேன் அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஓனரை பற்றி இந்த எப்போ இது ஓப்பன் பண்ணாங்க என்னென்ன ஸ்பெஷல் இவங்களோட சிக்னேச்சர் டிஷ் என்ன அதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் simple they need little spices so we modify and customize that chicken by adding little Indian spices to give just a taste okay. and just Indian then what is your signature dishes our signature dishes right now are mutton mandi yeah. what I'm going to give you and grilled chicken rice khapsa grilled chicken rice the authentic one that is only for night or afternoon? no we serve in yes every time okay. and here in India people have different concept about khapsa they think that khapsa is fried rice and that tandoori chicken with masala okay okay that is not khapsa rice khapsa rice is something it's different yes. பாம்பேல ஃபேமிலிக்கு அதுவும் இந்த அரவிந்த் சில்லிஸ்ல எப்படி இருக்குங்கிறத பாருங்க
தனியா இது ஃபேமிலிக்குன்னு உட்கார்றது எப்படியோ இதுல வந்து 1 2 3 4 5 ஒரு 8 பீப்பிள்ஸ் இதுல உட்காரலாம் அப்புறம் டெக்கரேஷன் பாருங்க எப்படி சூப்பரா இருக்கு பாருங்க ஒவ்வொரு கேபின் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஒரு கேபின் அது ஒரு ஒரு இதுக்கு ஒரு ஏசி டெக்கரேஷன் பாருங்க சூப்பரா லைட்ஸ்லாம் பாருங்க ஒரு டிம்மா லைட்ஸ்லாம் பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்களேன் உட்காந்து சாப்பிட்டா அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு ரெண்டாவது இங்கே ரொம்ப டேஸ்டின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் அதை நான் சாப்பிட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ கொடுக்க போகிறேன் பார்க்கலாம் நம்ம வா ஒவ்வொரு கேபினுக்கும் ஒரு ஒரு ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க பாருங்க பார்த்தீங்களா பீப்புள்ஸ் வச்சுருக்காங்க எவ்வளோ டிம்மா நம்ம பகலில் நம்ம பகல் நேரத்தில் வந்திருக்கோம் இருந்தாலும் நைட் எஃபெக்ட் காமிக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள் நைட் எஃபெக்டோட சூப்பராக இருக்குது பாருங்கள் சேனல்லேருந்து வந்திருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் அவங்களை மீட் பண்ணதில்லை இதுக்கு முன்னாடி அவங்க வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம் பட் நேரில் இன்றைக்கி தான் வந்து பார்க்குறோம் ஸோ நாங்கள் இன்றைக்கி இங்கே ஸ்பெஷலாக வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐட்டம் பேர் அஜித் பாய் சொல்லுங்க கபூஸ் குமஸ்னு ஒரு ஐட்டம் அங்கே கிடைக்கும் சொல்லி சொல்லியிருந்தாங்க அரபி சில்லிஸில் அப்புறம் வந்து சிக்கன் கப்ஸா எல்லாமே வந்து நம்ம சவுதி அரேபியாவில் கிடைக்கிற ஐட்டம்ஸு ஸோ அதை சாப்பிட்றதுக்காக தான் நாங்கள் மெயினாக இங்கே வந்தோம் வந்திருக்கும் போது மேடத்தையும் மீட் பண்ணுற ஒரு சான்ஸ் கிடச்சிது கண்டிப்பாக எல்லாருமே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரி பாம்பேயில் இருக்கிற நிறைய விதமான ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்தடுத்து வீடியோவில் ரிவ்யூ பண்ணுவாங்க ஸோ தேங்க்யூ ஸோ கபூஸ் கபூஸ் வந்துருச்சு அதை பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு நாங்களே இன்னும் சாப்பிடல இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறோம் எது ப்ளஸ் வந்து ஒரு ரொட்டி டைப்பில் ஒன்று இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து இதுதான் கபூஸ் ஓகே ஓகே சவுதி அரேபியா ஸ்டைலில் இருக்குன்னு சொன்னாங்க ஸோ வந்திருக்கோம் மேடம் இன்னும் உங்களுக்கு சாப்பிட்டுட்டு ரிவ்யூ ஃபுல்லாக பண்ணுவாங்க தேங்க்யூ மெனு கார்ட் பார்த்தீங்களா புக்லெட் மாதிரி இருக்கு பாருங்க இதில் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் வி எக்ஸ்ப்ளோர் ஆஃப் கேட்ரிங் சர்வீஸ் பர்த்டே பார்ட்டி அண்ட் மேரேஜஸ் இது மாதிரி கூட இவங்க வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க குக் பண்ணி நம்மளுக்கு தராங்க பாருங்க ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பேஜஸ் பாருங்க இந்த மெனூஸ்ல பார்க்கும் போதே நம்மளுக்கு அப்படியே சாப்பிடணும் போல ஒரு டேஸ்டியா இருக்கு பாருங்க ஐயோ சாப்பிட்றதுக்கே ஒரு டேஸ்டியா நம்மளுக்கு வாயெல்லாம் அப்படியே மவுத் வாட்டரிங் இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஷவர்மா அரேபியன் ஷவர்மா பாருங்களேன் ஒவ்வொரு இதுக்கும் புக்கு ஓப்பன் பண்ணி நம்ம ஒரு பேஜாக படிப்போம் அது மாதிரி இருக்கு பாருங்க ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்புறம் இங்கே ஸ்பெஷல் என்னன்னா மாக்டெயில் அந்த மாக்டெயில நான் குடிச்சு உங்களுக்கு காமிக்க போறேன் ஐயோ எப்படி இருக்கு பாருங்க அவ்வளோதான் எப்படியும் ஒரு 6 பேஜஸ் இருக்கு இதில் மொத்தம் சாரி மட்டன் மந்தி இது இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இது கபூஸ் கபூஸ்க்கு இது வந்து ஒரு வகையான இது ஒரு சாஸ் மாதிரி இருக்குது இந்த கபூஸ்க்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரையு
எக்கை வந்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு நல்லா ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரைஸ் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், இதில் சென்னாலாம் போட்டிருக்காங்க பாருங்கள். அப்புறம் காலிஃப்ளவர், வதக்கின இது பச்சை மிளகாய், அப்புறம் பீட்ரூட்டு. நெக்ஸ்ட் பாருங்கள், சரியான டேஸ்ட்டு, ஸ்பைசி எல்லாம் கம்மியாக நீட்டாக போட்டிருக்காங்க. ரெண்டாவது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா ஸ்டீம் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணியிருக்காங்க. நான் இதை பற்றி கேட்டேன், நான் நல்லா ஸ்டீம் பண்ணி ஃப்ரை பண்ணியிருக்காங்க. நான் இப்படியே சாப்பிட்டு காமிச்சிடுறேன் பாருங்கள். இதில் பாருங்கள் சென்னாலாம் போட்டிருக்காங்க பாருங்கள். நான் பிரியாணி மசாலா இல்லை, சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணி சொல்கிறேன். இதை பற்றி பிரியாணி மசாலா இல்லை, நார்மல் மந்தி பிரியாணி எப்படி பண்ணுறாங்கன்னா ஸ்பைசி கம்மியாக வச்சு பண்ணுறாங்க. ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்குது, அதுவும் அரேபியன் ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள், ரைஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள் பார்த்தீங்களா. அடுத்து இந்த காலிஃப்ளவர் இது எப்படி இருக்குன்னு பாருங்க. இது வந்து நம்ம ஷவர்மாவோடலாம் கொடுப்பாங்கள்ல அந்த இதுதான், கொஞ்சம் லெமனு சாரி வெனிகர்லாம் ஊற வச்சு கொடுத்துருக்காங்க. அப்புறம் எல்லாருக்கும் ஃபேவரட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, இது நார்மல். நான் இதோட டிப் பண்ணி சாப்பிட போகிறேன் பாருங்க இதில் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இது ஒரு வகையான டேஸ்ட், நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். இந்த கபூஸோட வச்சு சாப்பிட்டு பார்க்குறேன். சோல்டர் தெரியுது கபூஸ். கபூஸோட ஆலிவ் ஆயில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ரெண்டாவது ஆலிவை வந்து கட் பண்ணி போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது, நிஜமாலே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு எக்கு பாருங்க, நல்லா பாயில் பண்ணி ரோஸ்ட் பண்ணிக்காங்க பாருங்க. அதோட கொஞ்சம் வச்சு கொஞ்சோண்டு மட்டன் பிச்சு, அப்புறம் இந்த சென்னா வச்சு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வச்சு மட்டன் பிரியாணி சென்னா எக்கு இப்போ நான் சாப்பிட போகிறேன். உங்களுக்கெல்லாம் அப்படியே பார்க்க போது இதாக இருக்கும், என்னடா விட்டுட்டு சாப்பிட்றேன்னு நினைக்காதீங்க. நீங்களும் வந்து இங்கே ட்ரை பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஓகே. நான் இதை முழுசாக முடிக்க போனேன், அடுத்தடுத்து ஒரு ஒரு சிக்னேச்சர் டிஷ்ஷாக வருது, அதையும் உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன். நம்ம சவுதிக்கெல்லாம் போத்தாவல்ல, இங்கேயே வந்துருச்சு பாருங்க சவுதி சாம்பியன். இதில் வந்து எப்படி இதில் என்னென்ன இருக்குன்னா மிக்சடு ஃப்ரூட்ஸ், ஆப்பிள், லெமன், அப்புறம் வந்து புதினா, ஐஸு, அப்புறம் வேறு என்னென்னமோ இதில் சேர்த்துருக்காங்க. இது குடிச்சு பார்த்து உங்களுக்கு நான் டேஸ்ட் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். லெமனிஸ் கிரில் சிக்கன் பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க, லெமனிஸ் கிரில் சிக்கன். வா, இப்போ நான் இதை சாப்பிட போறேன். இப்போ நான் இதை சாப்பிட்டு உங்களுக்கு மைனஸ் இருக்கு, இந்த மைனஸோட வச்சு நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்றேன். Yeah, I don't know.
சூப்பராக இருக்கு. ஃபுல் லெமனு, அந்த என்ன சொல்றது தந்தூரி மசாலா அந்த மசாலா எதுவுமே கிடையாது, ஒரு மசாலா தான், அரேபியன் மசாலா தான், பக்காவாக இருக்கு, நல்லா குக்காக இருக்கு பாருங்க. உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க, குக்காக இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க, நல்லா டேஸ்டாக இருக்கு. நானே காலி பண்ணிடுவேனான்னு பயமா இருக்கு, பாவம் கேமராமேனுக்கு எதுவுமே கிடைக்காது போல இருக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கு. இருந்த இடத்துலேயே நம்மளுக்கு ஹேண்ட் வாஷும் வந்துருச்சு, நல்லா சர்வீஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது இங்கே சர்வீஸ் பண்ணுற காய்ஸ்லாம் நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க, எது கேட்டாலும் ஒரு ஃப்ராங்காக பேசுகிறாங்க, எது சொன்னாலும் சொல்லுங்கள் கரெக்டாக அப்படின்னு சொன்னால் சொல்லிடுறாங்க, எல்லாத்தையும் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த ஃபுட்டில் என்ன இருக்குது, என்ன இது இருக்குது, மசாலாலேருந்து எல்லாமே சொல்கிறாங்க. சாப்பிட்டு முடித்தாச்சு, டிஷ்யூ பேப்பரில் கை துடைச்சாச்சு. வாங்க வெளியே போய் இதை பற்றி பேசணும். இருந்த இடத்துலேயே நம்மளுக்கு ஹேண்ட் வாஷும் வந்துருச்சு, நல்லா சர்வீஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது இங்கே சர்வீஸ் பண்ணுற காய்ஸ்லாம் நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க, எது கேட்டாலும் ஒரு ஃப்ராங்காக பேசுகிறாங்க, எது சொன்னாலும் சொல்லுங்கள் கரெக்டாக அப்படின்னு சொன்னால் சொல்லிடுறாங்க, எல்லாத்தையும் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த ஃபுட்டில் என்ன இருக்குது, என்ன இது இருக்குது, மசாலாலேருந்து எல்லாமே சொல்கிறாங்க. சாப்பிட்டு முடித்தாச்சு, டிஷ்யூ பேப்பரில் கை துடைச்சாச்சு. வாங்க வெளியே போய் இதை பற்றி பேசணும். ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு வந்தாச்சு, நல்ல ஃபுட்டு, நல்ல டேஸ்டி, யம்மி. ரெண்டாவது இந்த ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் நல்லா நீட்டாக எல்லாருமே நீட்டாக கொடுக்குறாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு போங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பாம்பே தமிழ் எச்சுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.